ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பள்ளி முருகன் மேட்ரிமோனி சேனல். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்வாழ்க்கை துணை. இந்த பதிவின் மூலம் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் பார்த்தீங்கன்னா லலிதா. இவங்களோட வயசு 32 ஆகுதுங்க. இவங்களோட ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் வகுப்பை சார்ந்தவங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா எம்சிஏ முடிச்சிருக்காங்க. எம்சிஏ முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 80,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சென்னையில் வசிக்கிறாங்க. இவங்க வந்து ஆனால் கேரளாவை சார்ந்த பெண்மணிங்க. ஸோ இவங்களுக்கு வீடு நிலம்னு நல்ல வசதியெலாம் இருக்கிறதுனால இவங்க இப்போது ஜாபுக்காக சென்னையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா மட்டும்தாங்க. அவருக்கும் திருமணமாகி அவர் செட்டில் ஆகிட்டாருங்க. ஸோ இவங்களுக்கு சரியான வரன் அமையாதனால இவ்வளோ வருடம் லேட் ஆகிருந்தா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, தனக்கு வரக்கூடியவர் வந்து முதல் மனமாக இருந்தாலும் பரவாயில்ல, மறுமணமாக இருந்தாலும் ஓகே, ஆனால் கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு படிச்சுட்டு ஓரளவு நல்ல ஒரு வேலையில் இருக்கக்கூடிய மணமகனாக இருக்கணும், வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சீதாலட்சுமி. இவங்களோட வயசு 33 ஆகுதுங்க. இவங்களோட ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா நாயக்கர் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டிஃபார்ம் முடிச்சுட்டு சொந்தமாக மெடிக்கல் வச்சிட்ருக்காங்க. நல்ல ஒரு வருமானம் வரதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா வீடு நிலம்னு ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அளவுக்கு நல்ல வசதியெலாம் இருக்குதுங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் வந்து உடல்நிலை சரியில்லாமல் தவறிட்டதுனால இவங்க அப்பா அம்மா வீட்டுக்கே இவங்க வந்துட்டாங்க. ஸோ வந்து இங்கேயே மெடிக்கல் வச்சு செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு மட்டும் சொந்தமாக ஒரு ரெண்டு வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய பொண்ணு படிச்சுட்ருக்காங்க. இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அம்மா ப்ரைவேட் ஜாபில் தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓரளவு படிச்சுட்டு ஓரளவு ஒரு சுமாரான மாதம் ஒரு 15,000 சம்பளத்திலேயாவது வேலையில் இருக்கக்கூடிய தன்னையும் தன்னோட பொண்ணையும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கூடிய மணமகனாக இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா கங்கா. இவங்களோட வயசு 32 ஆகுதுங்க. இவங்களோட ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு செட்டியார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கும்பகோணத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்த வீடு நிலம்லாம் ஓரளவு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே விவசாயம் பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தங்கைங்க அவங்களாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தான் வீட்டுக்கு முதல் பொண்ணுங்கிறதுனால ஜாதகம் சரியாக அமையாதனால இவ்வளோ வருடம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்கிறதாவும் ஸோ கழிக்கிற தோஷங்கிறதுனால தோஷத்தை கழிச்சிட்டு திருமணம் பண்ணிக்கக்கூடிய நபராக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓரளவு படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இது போன்ற திருமண வரன்கள் பற்றி இலவச பதிவுகளோடனுக்குன்னே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. தான் நாம் போடக்கூடிய பதிவுகளுடனுக்குன்னே உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.